12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கியுள்ளது. இதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து நெல்லையில் உள்ள நமது செய்தியாளர் சுடலிக்குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சுடலிக்குமார், நெல்லை மாவட்டத்தில் எத்தனை மையங்களில் எவ்வளவு மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுதுகின்றனர்? வணக்கம் மகேஷ். தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது இன்று முதல் வருகிற 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இன்று துவங்குகின்ற இந்த தேர்வை பொறுத்தவரையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லை மற்றும் தென்காசி சேரன்மாக தேவி ஆகிய மூன்று கல்வி மாவட்டங்கள் உள்ளன. இந்த மூன்று கல்வி மாவட்டங்களைச் சேர்ந்த 305 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கு 107 தேர்வு மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த தேர்வு மையங்களில் மாணவர்கள் 21,880 மாணவிகளும் 16,391 மாணவர்கள் என மொத்தத்தில் 38,277 மாணவிகள் இந்த தேர்வினை எழுதுகின்றனர். இதில் பார்த்தோம்னால் தனித்தேர்வர்களாக 106 பேரும், தக்கல் முறையில் ஒருவரும், டுட்டோரியலிலிருந்து 1380 பேரும், பார்வையற்றோர் 25 பேர் உட்பட மாற்றுத்திறனாளிகள் 107 பேர் இந்த தேர்வினை எழுதுகின்றனர். இந்த தேர்வுகளில் காப்பியடிப்பதை தவிர்ப்பதற்காகவும் கண்காணிப்பு பணியிலும் பல்வேறு தரப்பினர் ஈடுபட்டுள்ளனர். அதிலும் குறிப்பாக 2046 அறை மேற்பார்வையாளர்கள், 107 முதன்மை கண்காணிப்பாளர்கள், 38 கூடுதல் முதன்மை கண்காணிப்பாளர்கள் மற்றும் 107 துறை அலுவலர்கள் மற்றும் 4 கூடுதல் அலுவலர்கள். இது மட்டுமே காப்பியடிப்பதை தடுப்பதற்கு பறக்கும் படையினர் என்ற வகையில் ஒரு மையத்திற்கு ஒரு நிலை குழு என 232 நிலை பறக்கும் படை குழுக்களும் மற்றும் 3 பேர் கொண்ட வீதம் 8 பறக்கும் படை குழுக்கள் என 24 பேர் இந்த பறக்கும் படையில் ஈடுபடுகின்றனர். இவ்வாறாக இந்த கண்காணிப்பு பணியானது நடைபெற்று வருகின்றாலும் இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபடுகின்ற பறக்கும் படையினருக்கு அதாவது கல்வி அதிகாரிகள் வந்து பல்வேறு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக 23 முக்கிய அறிவிப்புகள் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக ஒவ்வொரு தேர்வு மையம் தேர்வின் விதிமுறைகள் மீறக்கூடாது, மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுவதற்கு முன்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும், பறக்கும் படையினர் உள்ளே சென்று கண்காணிப்பில் ஈடுபடும் போது எந்தவித ஒரு பதற்றமான ஒரு சூழல் நிலவாமல் மாணவ மாணவிகளுக்கு எந்தவித ஒரு தொந்தரவும் இன்றி அந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும், சந்தேகம் இருந்தால் மட்டுமே அவர்களை சோதனை செய்ய வேண்டும், இல்லையென்றால் அவர்களுக்கு எந்தவிதமான ஒரு பதற்றமான சூழலும் நிகழாமல் வரையில் அந்த கண்காணிப்பு பணியானது ஈடுபட வேண்டும் என்று கல்வி அதிகாரிகள் இந்த பறக்கும் படையினருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளனர். சரியாக 9:45 மணிக்கு மாணவ மாணவிகள் தேர்வு அறைக்குள் சென்றுள்ளனர். 10 மணிக்கு ஒரு பெல் அடித்துள்ளது. 10 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் முதன் முதலாக கொடுக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக 10:15 மணிக்கு ஆன்சர் பேப்பர் கொடுக்கப்பட்டு 10:15 முதல் 1:15 மணி இந்த தேர்வானது நடைபெறுகிறது. தற்பொழுது 10:15 மணிக்கு தேர்வானது தொடங்கியுள்ளது. மாணவ மாணவிகள் மிகவும் உற்சாகமாக தங்களுக்கு தங்களுடைய பள்ளிகளில் பல்வேறு அதாவது கோச்சிங்கள் கொடுக்கப்பட்டு நாங்கள் கண்டிப்பாக இந்த தேர்வினை எழுதுவதற்கு தயாரான முறையில் வந்திருக்கிறோம், நல்ல முறையில் இந்த தேர்வினை எழுதுகிறோம் என்ற நம்பிக்கையை அவர்கள் நம்மிடம் தெரிவித்துள்ளனர். பிளஸ் டூ தேர்விற்கான ஏற்பாடுகள் குறித்த உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சுடலிக்குமார்.